டிஜிட்டல் லைஃப் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடியில் நம்மளோட நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோட்டோ இதெல்லாம் எப்படி நம்ம ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம், அதாவது ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணியும் பண்ணலாம், அதோட ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஆன்லைனில் எப்படி நம்ம போய்ட்டு நம்மளே வீட்டில் இருந்து பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை பற்றி அப்போ நான் சொல்ல போகிறேன். அது எப்படின்றத நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. டவுட்டு ஏதாவது சந்தேகம் எதனா ஒன்றா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் கமெண்டில் பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? அது இல்லாமல் நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி என்னோடய ஸ்டேட்டஸ், அதாவது அப்ரூவல் ஆச்சா இல்லையா நான் கரெக்ஷன் பண்ணது அப்படின்றதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? நான் செய்கிற மாதிரி அதேமாதிரி கரெக்டாக பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கும் அப்ரூவல் ஆகும், கரெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. சப்ஸ்கிரைப் நவ் and press the bell icon, never miss an update. ஏதோ ஒரு பிரவுசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிவிட்டு கூகுளில் nvsp அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வர ரிசல்ட் nvsp வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேஷ்னல் ஓட்டர் சர்வீசஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓட்டர் ஐடியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இது தான். அதில் லாஸ்ட்டாக லாகின் அப்படின்னு போகிறோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஓகேங்களா, அதை டைப் பண்ணி கேப்சா கிளிக் பண்ணி லாகின் பண்ணி லாகின் ஆகும். பட் புதுசாக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஹோம் பேஜ் வந்துட்டு லாகின் ரெஜிஸ்டர்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் லாஸ்ட்டாக ரெஜிஸ்டரியா நியூ யூசர்னு பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா கேப்சா லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் கட்டம் போட்டு அதில் இழுத்து அதில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி ஒரு சில டைமில் லேட்டாக வரும், ஓகேங்களா, அதில் வெயிட் பண்ணி போடுங்க. எனக்கு வந்துடுச்சு, வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் எபிக் நம்பர், யூ டோன்ட் ஹாவ் எபிக் நம்பர்னு கேட்கும். அதாவது ஓட்டர் ஐடி இருந்தால் வச்சுருந்தீங்கன்னா ஐ ஹாவ் எபிக் நம்பர்ன்றத கொடுங்க. கொடுத்துட்டு எபிக் நம்பர் டைப் பண்ணுங்கள். எபிக் நம்பர்ன்றது ஓட்டர் ஐடியில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அந்த நம்பர் தான் எபிக் நம்பரு. அந்த எபிக் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருந்தால் போட்டுக்குங்க. ஓகேங்களா? மூணாவது பாஸ்வேர்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் போடுறீங்களோ, லெட்டர், நம்பர், சிம்பிள்ஸ் மூணு கலந்து ரெஜிஸ்டர் கொடுங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக. ஓகேங்களா? நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன், எனக்கு அதனால் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு காட்டுது. ஓகேங்களா? நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னோடய லாகின் யூசர் நேம் டைப் பண்ணிட்டேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, அதையும் டைப் பண்ணிட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா, ஓகேங்களா, அந்த கேப்சா பக்கத்தில் இருக்கிறத அப்படியே பார்த்து கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா லைனாக, அதில் மூணாவதாக இருக்குது பாருங்கள், ஆ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ப்ளீஸ் ப்ரொவைட் பிலோ டீட்டெயில்ஸ்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, செல்ஃபு ஃபேமிலி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது செல்ஃப்னால் வந்து தனியாக பதிவு பண்ணுறது, ஃபேமிலின்றது நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிடலாம் உங்களோட லாகின்லேயே. ஓகேங்களா? என்னோடய ஃபேமிலி ஆட் பண்ணலை, செல்ஃப் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் செல்ஃபு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தியில் இருக்குது, நீங்கள் லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கு பாருங்கள்,
ரைட் சைடு மூலையில் அதில் வந்து தமிழ்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் வந்துடும். இப்போ தமிழ் வந்துச்சு, ஃபார்ம் 8 ஓகேங்களா. இந்த ஃபார்ம் 8 தான் நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம். இதே வந்து நீங்கள் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து ஃபில்லப் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கலாக சப்மிட் பண்ணலாம். நான் வந்து ஆன்லைனில் தான் பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றது. மூணாவது சட்டமன்ற தொகுதி, எந்த தொகுதின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் உங்களோட பேர் எப்படி இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் தமிழில் அதில் எப்படி இருக்க பேர் அதை டைப் பண்ணிக்கங்க. அப்படியே டைப் பண்ணிவிட்டு குடும்ப பேர் இருந்தால் டைப் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல ஆப்ஷன் விட்டுடலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட உங்கள் டீட்டெயிலெலாம் காட்டும், அந்த எலெக்ஷன் ரோல் நம்பர் அடையாள அட்டை நம்பர்னு சொல்லிவிட்டு ஹைட் மோடில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லும் ஓகேங்களா, சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து என்னோடய பேர் தான் இப்போ நான் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறேன், அதனால் என்னோடய பேரை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏஜு ஃபோட்டோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய பேர் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா நீங்கள் எதை கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன்லாம் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா நான் நேம் மட்டும் கரெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். நேம் வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு காலமில் லெஃப்ட் சைடில் இங்கிலீஷில், அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே தமிழில் டைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அந்த மாதிரி உங்களோட அட்ரஸ்ஸு உங்களோட ஏஜு அந்த மாதிரி நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மாறும். என்னோடது நேம் மட்டும் இருந்தாலும் நேம் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா நீங்கள் நேமு ஃபோட்டோ இது மாற்றுறீங்களோ அதுக்குண்டான டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நான் ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிவிட்டேன். சப்மிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு இருக்கு பாருங்க, அதை பார்த்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெட் திரும்ப கரெக்ஷன் பண்ணி பண்ணுறதா ரீசெட் பண்ணி ஆயிடுங்க, இல்லைனா சப்மிட்ன்றதை கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும் ஓகேங்களா. ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, ஒரு சில டைமில் லேட் ஆகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பேஜ் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரெஃபரன்ஸ், இதை வச்சு தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும் ஓகேங்களா. இந்த ஸ்டேட்டஸை எப்படி பார்க்குறது அப்படின்றதையும் இப்போ நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். ட்ராக் ஸ்டேட்டஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ட ரெஃபரன்ஸ் நம்பர்னு கேட்கும், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ்னு பக்கத்தில் இருக்க பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிகாரிங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். அது அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயிலெலாம் கரெக்ஷன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். மினிமம் 15 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 டேஸ் வரைக்கும் ஆகும். நான் அப்ளை பண்ணி 1 மந்தில் எனக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு, அதனோட டேட்டா வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். என்னோடது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்தபடி அப்ளை பண்ணி நேம் டீட்டெயில் எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.